ஹாய் ஹலோ அனைவருக்கும் ஒரு இனிய ஹலோ வணக்கம். இது உங்கள் படித்த தமிழன். இது வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா இந்த கரண்ட் டைமில் வந்து வீடியோ போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அசல ஒரு ஃபேனாக என் சேனல் ஒரு ஆரம்பிச்சதுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என் சேனல் படித்த தமிழன் வச்சேன். சாரி கொஞ்சம் ஒரு இதில் தான் எதுவும் பேசுகிறேன். படித்த தமிழன் அந்த சேனலை ஆரம்பித்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் திரு விவேக் அவர்கள் தான். ஏன்னா அதில் படிச்சுன்றதுக்கு நான் வந்து மீனிங் நான் மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ மட்டும் மீன்ஸ் அடுத்தடுத்த வீடியோ பேச்சு வரும் என் சேனல் லோகோவோட மீனிங். பட் அந்த தமிழன், அந்த தமிழன் ஒரு மீனிங் இல்லையா அந்த வேர்டிங், அதுக்கான காரணமே திரு விவேக் சார் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய படங்கள் நான் பார்த்துக்கிறேன், நிறைய படங்கள் பார்த்துக்கிறேன். ஒரு காமெடியாக ஆஸ் எ ஃபேனாக இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அவருடைய அந்த சோஷியல் ஆக்டிவிட்டி நிறையா கொண்டாடிச்சாரு. ஸோ அதில் நான் மிகப்பெரிய ரசிகனாக மாறினேன். அப்புறம் வந்து ஏன்னா என்ன சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி சோஷியலைசேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் எனக்கு விவேக் சார் ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இந்த தமிழ் இது எப்படி வந்ததுன்னா, சேனலில் வந்து மியூசியம் முறுக்கு அந்த மூவி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு டைலாக் வரும், இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்டா. எஸ், அந்த தமிழன் அந்த ஒரு வெயிட்டாக ஒரு ஒரு வெறிதனமாக ஒரு மியூசியம் முறுக்கிட்டு சொல்ல, தோத்தாலும் ஜெயித்தாலும் மியூசியம் முறுக்குன்னு. ஸோ அதெல்லாம் அடிப்படையில் இந்த தமிழ்ன்ற வேர்டு நான் அவர்கிட்ட நான் எடுத்தேன். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப இது இல்லை, அவரும் இன்றைக்கி இறந்துட்டு. ஸோ இன்றைக்கும் இந்த இந்த இதை நான் சொல்லலைன்னா எனக்கு ஏன் மனசாட்சி ஏதாவது ஒன்று சம்திங் சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான், மற்றபடி எதுவுமே இல்லை. 59 வயது அவருக்கு, இறந்தது ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா நேற்று நைட்டு நான் ஒரு ஷூட் எடுத்து ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஒர்க் பண்ணி இருக்கு. ஸோ நான் அப்படி ஒரு அவுட்டோர் ஷூட் ஒன்று, அதாவது நம்ம சேனல் விஷயமா ஒரு ஷூட் போயிட்டு நைட்டு ஒரு 3 மணிக்கு நான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ 3 மணிக்கு அப்படியே படுத்தேன். நான் படுத்துட்டு சடனாக வந்து வீட்டில் கேட்டுனாங்க, விக்கியது எது இருந்தது. அப்போ தான் சொன்னாங்க, கரெக்டாக ஒரு 6-7 மணிக்கு எனக்கு கரெக்ட் டைமிங்கும் நான் பார்க்கல, இந்த மாதிரி விவேக் அவர் வந்து இறந்துட்டாருலான்ட்டுன்னு. அதை சத் அதை ஒன்றும் ஜீர்ணிக்க முடியாது. சம்திங் டக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, அல்ல எல்லாருக்கும் இறப்புன்றது தெரியும், இப்போ எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்குது அது தெரியும். பட் சில கலைஞர்கள் சில நல்ல மனிதர், ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன், நான் நிறைய நடிகர்களுக்கு எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து நிறைய நடிகர்கள் பிடிக்கும். பட் சில நடிகர்கள் நான் வெறி கொண்டு இருப்பேன், ஏன்னா அவங்க நடிக்கிறது தாண்டி சில மக்களுக்கான நலப்பணி திட்டங்களை செய்வாங்க. ஸோ அதனால தான் வந்து அதில் ஒருத்தவரை எனக்கு விவேக் சார் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. முக்கியமாக இந்த வீடியோ என் தமிழன் அந்த மீனிங் கொண்டு வந்தது காரணம் விவேக் சார் மட்டும்தான். ஸோ அவரும் இன்னைக்கு இல்லைன்றப்ப ரொம்ப கஷ்டமாகுது. திரு கவிஞர் வைரமுத்தாவை சொல்லிக்கிறாரு, உங்கள் உடல் சென்றால் சம்திங் சொல்லிக்கிறாரு, உங்கள் விட்டு வைத்தோம். அதான் மீனிங் என்ன பொறுத்தவரை சொல்கிறேன், உங்கள் உடல் திரு சென்றாலும் அவர் வீடு நட்டு வைத்த மரங்களும் ஓகே, அவருடைய காமெடியும் ஓகே, அவர் பல நலப்பணி திட்டங்கள் எல்லாமே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம சேனலில் ஒரு சம்திங் ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. இன்னைக்கு இல்லாட்டாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த வீடியோவுக்கு நான் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக பண்ணுவோம். பட் இறைவனை வேண்டிப்போம், அவருக்கும் சரி அவர் குடும்பத்துக்கும் சரி. வேறு எதுவும் இல்லை, லைட்டாக அப்படி ஷாக்கிங்னு சொல்கிறது, ஷாக்கிங்காக தான் இருக்குது. பட் நாட் அக்செப்டபிள் அவ்வளோ சொல்ல முடியும், ஏன்னா அது என்ன சொல்ல தெரியல, ரொம்ப இது போக தேவையில்லை. பட் ஆனால் உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம், இருந்தாலும் நல்ல காமெடி நடிகர். ஸோ அதனால தான் அந்த மீனிங்காக தான் நல்ல செம கேரக்டர் நான் பார்த்துக்கிறேன், பல யூடியூப்பில் பார்த்துக்கிறேன் நான் அவரை பற்றின சில வீடியோஸ்லாம் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி பல ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, பட் அவரும் இப்போ வந்து இவரும் இல்லையேன்றதுல அவர் வருத்தம் இருக்குது. அவர் எது சொல்கிறதுக்கு இல்லை, பட் எல்லாமே தெரில என்ன சொல்கிறதுன்ற நன்மைக்கு கூட சொல்ல வரல, ஏன்னா இது நன்மையான எனக்கு தெரியல, ஏன்னா இது ஒரு நன்மையே இல்லை, ஒரு நல்ல மனிதர். சடனாக ஹார்ட் அட்டாக் இது பண்ண முடியல. பட் படித்து தமிழன் நடிக்கிறேன் டூ திரு விவேக் அவர்கள் மட்டும்தான் அந்த சேனல் கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ முடிப்போம். நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் நடக்கும். ஓகே, பாய், டேக் கேர். முக்கியமானது, கொரோனா கேசஸ் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் மாஸ்க் போட்டுக்கோங்க. நிறையா விஷயம் எத்தனை எங்களுக்கு என்னோடய ஆஃபீஸ்லேயும் நிறைய விஷயம் சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் சொல்லணும்னா கொரோனா அதெல்லாம் சொல்லணும்னா பயமுக்க தேவையில்லை, ஏன்னா அதை ரொம்ப நானே பயந்துட்டேன். பட் ஆனால் சொன்ன விஷயங்கள் உண்மை. பட் அந்த மாதிரி சொல்லி நான் ரொம்ப பயமுத விரும்பலை. பட் என்ன ஒரே ஒரு விஷயம், மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணிட்டே இருங்க.
உங்கள்கிட்ட நிறைய மாஸ்க் சானிடைசர் இருந்தால் முன்னாடி சாப்பாடு தானே கொடுக்க சொல்லுவோம். இப்போ உங்கள்கிட்ட நிறைய மாஸ்க் சானிடைசர் இருந்தால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு உதவியும் ஒவ்வொரு உயிரை கண்டிப்பாக காப்பாற்றும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில். ஸோ தட்ஸ் இட், பாய்.